ப்ரோ மேக்ஸிமம் தனுஷ் படம்னா ரொம்ப பார்ப்போம் ப்ரோ. அதுலேயும் த்ரீ எனக்கு வந்து ஃபேவரட்னான படம் ப்ரோ. இது மாவீரனுக்கு முன்னாடி சிறுத்தை தானே எல்லாமே, எத்தனை தடவைனும் பார்ப்பேன். ராஜ பண்ணுறாங்க தோர்கள் ரொம்ப பிடிக்கும். சூர்யா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் படம் எந்த படம் போட்டாலும் சலிக்காமல் பார்ப்போம். வலிமை, அதில் வந்து அஜித் செம்மையாக பைக் ஓட்டுவார். அஜித் படம் தலை மங்காத்தா தலைஃபை ஃபேவரட் நம்பர் ஒன் ப்ரோ. ஒரு பத்து ரூபா பத்து ரூபா கேப்டன் படம் பார்க்குறேன். எனக்கு விஜயகாந்த் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் சார். விரும்பி பார்க்குறதுக்கு விஜயகாந்த் படம் மாஸ்டர். எல்லாம் நல்லா மூவி, ஸ்டோரி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. சூரா படம் பிடிக்கும். எத்தனை வாட்டி படம் விஜய் படம் போட்டாலும் பார்ப்பேன். விஜய் படம்னா ரொம்ப பிடிக்கும். எந்த போட்டாலும் பார்ப்போம். பாகுபலி டூ பார்ப்போம். வட சென்னை நல்லா இருக்கும். தனுஷ் ஃபேனு நான். எந்த மூவியும் தெரியாது. ஆஹா, நாஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் சச்சிதான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் பீச், அதாவது மெரினா பீச்சில் தாங்க இருக்கிறோம். எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா குடும்பங்கள் கொண்டாடும் படம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு ஃபேவரட்டான படம் எது, எத்தனை தடவை போட்டாலும் இந்த படத்தை நான் வந்து ரிப்பீட் மோடில் பார்ப்பேன் அப்படின்றக்கூடிய படம்லாம் எது அப்படின்றத நம்ம வந்து மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க போய் கேட்கலாம். உங்களுக்கு யார் பிடிக்கும்? எனக்கு விஜய் சாரை ரொம்ப பிடிக்கும். நான் விஜய் மாமான் தான் கூப்பிடுவேன். அவங்கள பார்த்து பேசணுன்னா எனக்கு ரொம்ப ஆசை. நான் திரும்பி திரும்பி விஜய் படத்தை எத்தனை வாட்டி போட்டாலும் சலிக்காமல் பார்ப்பேன். அதனால் எனக்கு விஜய் பற்றி ரொம்ப பிடிக்கும். எனக்குமே விஜய் அண்ணான்னா ரொம்ப பிடிக்குங்க. நான் கில்லி படம் வந்து ரொம்ப, எனக்கு இது போரை அடிக்காது. எவ்வளோ நேரம் வேணால் பார்த்துட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு நாலு முறை போட்டாலும் அதே படத்தை திருப்பி பார்ப்பேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய்னா. எனக்கும் விஜய் தான் பிடிக்கும் ப்ரோ. மேக்ஸிமம் தனுஷ் படம்னா ரொம்ப பார்ப்போம் ப்ரோ. அதுலேயும் த்ரீ எனக்கு வந்து ஃபேவரட்னான படம் ப்ரோ உண்மையிலே. ஏன்னா அதில் வந்து ஒரு லெவல் விட்டு இன்னொரு லெவலில் வந்து பயங்கரமாக இதாகுது ப்ரோ. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அந்த படம். அதனால் த்ரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இது மாவீரனுக்கு முன்னாடி சிறுத்தை தானே எல்லாமே, எத்தனை தடவைனும் பார்ப்பேன். அது இல்லாமல் வந்து புஷ்பா படம் இருக்குல்ல, கான்செப்டில் ரொம்ப ஓவரணும். அது வந்து கான்செப்ட் ரியாலிட்டி உண்மை அதில் நிறைய இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை தடவை போட்டால் நான் அந்த படத்தை நான் பார்ப்பேன். எதில் புஷ்பா, இப்போ வந்திருக்க வந்து இந்த சந்திரமுகி த்ரீ டூ, அவருக்கு நாலேஜ் இருந்தால் நினைப்பேன். என்ன கேட்டு தான் இதை விட நிறைய ஸ்க்ரீன் பண்ண நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து யார்கிட்ட கேட்டிருந்தாலும் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க சந்திரமுகி பிடிக்கலன்னு. கிடையாது, யார்கிட்ட கேட்டு போகிறவங்க சந்திரமுகி ஒன்றை பேஸ் பண்ணி தான் டூக்கு வந்திருக்காங்க. டூலேருந்து ஒன்றுமே இல்லைன்னு வெளில போனவங்க தான் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. அதில் ஸ்பெண்ட் பண்ண மணி எல்லாமே வேஸ்ட்டு தான். சந்திரமுகி டூ வந்து ரியலாகவே வேஸ்ட்டு. அவர் ராகவா லாரன்ஸ் அந்த ஹீரோயினை சந்திரமுகியை ரொம்ப புகழ்ந்து பேசுனா ரொம்ப ஓவர் தான். அவரை பற்றி நான் வச்சிருந்த மதிப்பு வேறு. ஆனால் அவர் சொன்னது எல்லாமே எனக்கு கரெக்டாக எனக்கு தோணலை. எனக்கு வந்து நல்லா இல்லை. இன்றைக்கி பீச்சுனா அதில் காற்று, இயற்கையான சூழ்நிலை, அதில் வர அலை, இதை ரசிச்சுட்டு போயிடணும். அது மாதிரி படம்னும் போது ரஜினியோட நடிப்பாக இருக்கட்டும், விஜயோட நடிப்பாக இருக்கட்டும், அஜித்தோட நடிப்பாக இருக்கட்டும், அது ஒன்றே நடிப்பு தான். அடுத்த லெவலில் அவங்கள வச்சு நம்மளை சார்ந்தவங்கள யாரையும் நம்ம டீக்ரேட் பண்ணி கீழே போகக்கூடாது. நடிப்பை பற்றி நானும் தப்பாக சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களோட திறமையை பொறுத்தது. எனக்கு அந்த திறமை இல்லை, ஆனால் அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது. இண்டஸ்ட்ரியில் அவங்க இவ்வளோ பெரிய லெவலில் இருக்காங்கன்னா ஒரு ஆசை, ஒரு பிரியம். அதுபோல் எனக்கு படத்து மேலேயோ நீங்கள் எந்த படம் பிடிக்கல அப்படின்னு கேட்கும் போது எந்த படத்தையும் பிடிக்கலன்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு ஹீரோயின், ஒரு காமெடி ஆக்டர், இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க. அவங்க அந்த படம் நல்லா ஹிட் ஆகணும், இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதால் யார் படமும் பிடிக்காதுன்னு சொல்லி நான் யாரையும் இன்சல்ட் பண்ண விரும்பல. எது நடித்தாலே நம்ம என்டர்டைன்மெண்ட். அது ஒரு நம்ம நேராக சினிமாவுக்கு போகிறோம், பார்க்குறோம், சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு போயிடறோம், அவ்வளோதான். எந்த படம் பிடிக்காதுன்றது வந்து எதுவுமே இல்லை. எல்லா படமும் பிடிக்கும். ராஜ பண்ணுறாங்க தோர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். எத்தனை வாட்டி பார்த்தாலும் பார்ப்போம். பாலம் பழம் போட்டாலும் பார்ப்போம். வசந்த மாளிகை போட்டால் போடுவோம். ஏன்னா அவங்களாம் ஒரு கருத்தாக இருக்கும். அந்த படம்லாம் நல்லாயிருக்கும். குடும்ப படமாக இருக்கும், கொஞ்சம் சோகமாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். சூர்யா படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறேன். விஜய் படம் எந்த படம் போட்டாலும் சலிக்காமல் பார்ப்போம். எவ்வளோ விஜய் ஃபேன். விஜய் சாங் எதுவாக இருந்தாலும் சரி, விஜய் படமாக இருந்தாலும் சரி, திருப்பி திருப்பி படம் பார்த்துட்டே இருப்போம். வலிமை, அதில் வந்து அஜித் செம்மையாக பைக் ஓட்டுவார், நல்லா ரேசிங்லாம் போவார். அதனால் துணிவு, அஜித் படம் தலை
அதனால செம்மையாக பிடிக்கும் அவங்களுக்கு. மங்காத்தா தலை ஃபேன், அது நெகட்டிவ் ரோல் சரியாக அவங்க பண்ணியிருப்பாப்ல, அதனால் பிடிக்கும் ப்ரோ. ஃபேவரட் நம்பர் ஒன் ப்ரோ, ஒரு 10 ரூபா பத்துருங்க ப்ரோ. இன்னும் கூட பார்க்கலாம் ப்ரோ, எவ்வளோ தெரியும் வேணால் பார்க்கலாம் ப்ரோ. வீரம் பார்ப்பேண்ணா, வீரம் ஆமாண்ணா, தலையை பிடிக்கணும் நம்மளே. ஆமாம், நான் 10-15 தடவை பார்த்துருக்கேன். ஆ பார்க்குறேண்ணா, செல்லில் ஒன்றும் இருக்குது நான் அந்த படம். ஜெயிலர் தான் பார்த்தேன். ஆமாம், அதுக்கப்புறம் உள்ளது எனக்கு தெரியல. நான் படம் அதிகமாக விருப்பப்பட்டு பார்க்க மாட்டேன், அதையும் சொல்லிடுறேன். சரியா, ஜெயிலர் தான் நான் பார்த்தேன். சரி, அது பரவாயில்ல, ஆனால் சம்பளம்லாம் வாங்கினது தான் அதிகம், வேறு ஒன்றும் இல்லை. ரத்த கண்ணீர், அது ஒரு குடும்ப படம், ஒரு குடும்பத்தை நல்லாக்கக்கூடிய படம், அதுதான் பார்த்தேண்ணா. எனக்கு பழைய படம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நின்று கேட்போம். குடும்பத்து படமாக நல்ல படமாக இருந்தால் எங்களுக்கு அது ரொம்ப ஓகே. ஆனால் இந்த படம்லாம் வர படம்லாம் இப்போ எங்களுக்கு அவ்வளோவா விருப்பம் கிடையாது. அதுன்னா நல்ல படம், நல்ல குடும்பத்து படம், நல்லா ரசித்து நாங்கள் கேட்போம். அவ்வளோதான். கேப்டன் ப்ரோ பார்க்குறேன். எனக்கு விஜயகாந்த் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் சார். எப்போ பார்ப்பேன். சிறிய புத்த சின்னம்படர் விஜயகாந்த் படம் பெரும்பாலும் பார்ப்பேன் நான். ஏன்னா ஃபைட்டு பேச்சு, அது கார் ஃபைட்டு, அது திறமை, அது அதனால் விரும்பி பார்க்குறதுக்கு விஜயகாந்த் படம். பத்து 15 வாய்ட்டு கூட பார்ப்போம் நான். நான் தோழா அதிகமாக பார்ப்பேன். தோழா? ஆமாம், பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்டோரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் தோழந்தான் அதிகமாக பார்ப்பேன். வேறு ஏதாவது படம்னா இந்த குள்ளநரி கூட்டம், அது பார்ப்போம். எங்கேயும் எப்போதும் பார்ப்போம். அது அது பார்ப்போம். ஃபேமிலி ஸ்டோரியாக இருக்குது, அதனால் பிடிக்கும். மெசேஜ் இருக்கும் அதில், ஆக்சிடெண்ட் இருக்குல்ல, அது இந்த மாதிரி போகாதீங்க, ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த மெசேஜ் நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. மாஸ்டர் எல்லாம் நல்லா மூவி, ஸ்டோரி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, காமெடியாக இருக்குது, அதுக்காக மாஸ்டர், மாவீரன் இந்த மாதிரி மூவிஸ். விஜய் படம்னா நிறைய வாட்டி போட்டால் பார்ப்பேன், பிடிக்கும். சுறா படம் பிடிக்கும். எத்தனை வாட்டி படம் விஜய் படம் போட்டாலும் பார்ப்பேன். விஜய் படம்னா ரொம்ப பிடிக்கும், எந்த போட்டாலும் பார்ப்போம். ஆமாம், அஜித் படம் தான் சார் பிடிக்கும். பாகுபலி 2 பார்ப்போம் ப்ரோ, அது ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் இது வரைக்குமே 8 முறை பார்த்துருக்கேன் ப்ரோ. அதை தேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைம் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் டிவியில் ஒரு 3 டைம் பார்த்துருக்கேன். வேறு எனக்கு மேக்ஸிமம் அந்தளவுக்கு பார்க்குறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட். இந்த படம் தான் ஃபஸ்ட்டு, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் தான் அதிகமாக நான் பார்த்தது. இன்னமும் பார்க்கணும் போல. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா KGF 2 பார்க்கலாம். விக்ரம் படம் பார்க்கலாம், விக்ரம் ஜெயிலர் பார்க்கலாம். ட்விஸ்ட்டு இருக்கும் விக்ரமில், ஏன்னா கைதி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரதுனால நல்லாயிருக்கும். ஜெயிலர் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், பூம் சம்மா இருக்கிறனால பார்க்கலாம். வட சென்னை, ஏன்னா நல்லாயிருக்கும், தனுஷ் ஃபேனு நான், அதனால வட சென்னை. ஆ நல்லாயிருக்கும், அந்த ஏரியா, அந்த ஸ்லாங்கு நல்லாயிருக்கும். வட சென்னைக்கு அப்புறம்னா மைக்கேல் மதன் காமராஜ் நல்லா பிடிக்கும், அது ரொம்ப காமெடி மூவியா நல்லாயிருக்கும். ஆ பார்த்துருக்கேன். எந்த மூவியும் தெரியாது. ஆஹா, மோஸ்ட்லி பார்க்குற மூவி அப்படின்னா சிவகார்த்திகேயன் சார் எடுத்து பார்ப்பேன். ஃபேவரட்டான படம்னா எனக்கு விஜய் படம்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், விஜய் எனக்கு ரெண்டு விஜய் படம் எல்லா படமே நான் பார்ப்பேன். விஜய் படம் எல்லா படமே பார்ப்பேன். இப்போ லியோ கோசம் வெயிட் பண்ணுறாள். நம்ம மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம் அந்த மாதிரி எந்த படத்தை ரிப்பீட் மோடில் பார்ப்பீங்கன்ட்டு. நிறைய பேர் விஜய் படம் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் அஜித் படம் சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி சில பேர் வந்து பழைய படங்கள்லாம் வந்து நான் விரும்பி பார்ப்பேன், இப்போ போட்டால் கூட நான் வந்து கண்டினியூஸாக பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். அண்டு அவங்க மட்டும் இல்லை, நீங்களும் சொல்லலாம். அதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் எந்த படத்தை ரிப்பீட் மோடில் பார்ப்பீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நாதஸ் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க.